எனவே அனைத்து பணிகளும் அது சின்ன பணியிலிருந்து பெரிய திட்டங்கள் வரை அனைத்து பணிகளும் வேகப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள வேண்டும். எனவே இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து அந்த மக்களுக்கு இருக்கிற பிரச்சனையை தீர்ப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய முன்னெடுப்பின் காரணமாக பல்வேறு திட்டங்கள் புதிதாக செயல்படுத்தப்படுகிறது. நடைமுறையில் இருக்கிற பல திட்டங்கள் வேகப்படுத்தப்படுவதற்கும் சீர்படுத்தப்படுவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக மாவட்ட ஆட்சித்தலைவருடைய மாநாட்டிலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நடத்திய ஆய்வு என்பது மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை நடைமுறையிலே அடுத்த ஒரு அடி எடுத்து வைக்கிற ஒரு வாய்ப்பை கொடுக்கிற அளவிலே மாண்புமிகு முதலமைச்சருடைய ஆய்வு இருந்தது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். குறிப்பாக நம்முடைய மாவட்டத்தில் கோவை மாவட்டத்தில் பல திட்டங்கள் மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. ஒவ்வொன்றையும் இங்கே அந்தந்த துறையில் மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்தாலும் அதே போல் மாநகர ஆணையாளர் மற்ற துறையினுடைய அதிகாரிகள் ஒவ்வொன்றையும் தனித்தனி வகையில் அவர்கள் அக்கறை எடுத்துக்கொண்டு செயல்படுத்துகிறார்கள், வேகப்படுத்துகிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சருடைய ஆய்வு கள ஆய்வு மிக விரைவாக நம்முடைய மாவட்டத்தை உள்ளடக்கி சில மாவட்டங்களுக்காக நடத்தப்பட இருக்கிறது. எனவே அதற்கான பல திட்டங்களை அந்த நேரத்தை பயன்படுத்தி செய்துவிட வேண்டும் என்று நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவரும் மற்ற அதிகாரிகளும் அதற்கான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். எனவே அனைத்து பணிகளும் அது சின்ன பணியிலிருந்து பெரிய திட்டங்கள் வரை அனைத்து பணிகளும் வேகப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இப்பொழுது இங்கே நடந்த இந்த நிகழ்ச்சியில் ஏறத்தாழ ஒரு 3000 பேருக்கு மேலே பதிவு செய்திருக்கிறார்கள். அதில் நேரடியாக வந்து இன்றைக்கு இதுவரை பதிவு செய்தவர்கள் 200 பேருக்கு மேலே பதிவு ஆகியிருக்கிறது. 20 வங்கிகள் இதில் பங்கு பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் அத்தனை பேரும் இன்றைக்கு அந்த கடன் தொகையை பெற இருக்கிறார். அதை ஊக்குவிப்பதற்காக மிகப்பெரிய முயற்சியை நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்ற அதிகாரிகள் அதே போல் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள் அதில் நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முக சுந்தரம் முதற்கொண்டு மற்ற அத்தனை பேரும் அதில் மிகுந்த அக்கறையை எடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக 110 கல்லூரிகளிலே அங்கே வரக்கூடியவர்களை வழிநடத்துவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டு ஒரு 5 விதமான சான்றிதழ் அவசியமான சான்றிதழை பெற்றுக் கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு 3783 பேருக்கு அந்த சான்றுகள் அத்தனையும் பெற்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இங்கே முகாம் எப்படி நடத்தப்பட்டிருக்கிறதோ அதே போல் வருகிற 10 தேதி ஈச்சனாரியிலே கற்பகம் அகாடமியிலே நடத்தப்பட இருக்கிறது. இதுவெல்லாம் எதற்காக என்று சொன்னால், இந்த மாணவ மாணவிகள் எதிர்காலத்தில் தடையின்றி தங்களுடைய படிப்பை தொடருவதற்கு பயன்படுவதற்காக, ஏதோ ஒரு கடன் கிடைக்கிறது அதை பெற வேண்டும் என்பதற்காக அல்ல, அவர்கள் தடையின்றி படிப்பதற்கு அது பயன்பட வேண்டும் என்பதற்காக. இப்படி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்ததனுடைய நோக்கம் ஒரு உணவு கொடுக்க வேண்டும் ஒரு அரசியல் ரீதியான ஒரு நடவடிக்கை என்பது அல்ல. அதில் குழந்தைகள் தங்களுக்கு இருக்கிற சிரமங்களை தாண்டி வந்து படிப்பதற்கு கை கொடுக்கிற ஒரு திட்டம். பல பேர் காலையில் 7 மணிக்கே வேலைக்கு போகிறார்கள், 6 மணிக்கு போகிறார்கள், அந்த குழந்தைகளுக்கு உணவு கொடுக்க முடியவில்லை. எனவே அதற்கெல்லாம் ஒரு மாற்று வழியை இந்த திட்டம் ஏற்படுத்துகிறது. அது தரமானதாக அவர் ஏற்பாடு செய்திருக்கிறார். அதே போல் குழந்தைகள் பள்ளியில் அரசு பள்ளியில் படித்துவிட்டு பெண்கள் வெளியிலே வருகிற பொழுது
உயர்கல்விக்கு போவதை தவிர்த்து விடுகிறார்கள். எனவே அதை ஊக்கப்படுத்த வேண்டும், உயர்கல்விக்கு போக வேண்டும் என்பதற்காக அரசு பள்ளிகளை படித்துவிட்டு வருகிற மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுப்பதற்கான திட்டம், இப்படி பல்வேறு திட்டங்களை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்தந்த துறையை செய்வதற்கான ஏற்பாட்டை அவர்கள் செய்கிறார்கள். இன்றைக்கு இங்கே இந்த இந்த முகாமும் கடன் கொடுக்கிற இந்த முகாமும் அந்த வகையிலே தான் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல் வேலைவாய்ப்பு முகாம் எல்லாத்துக்கும் அரசு வேலை என்பது சாத்தியமில்லை என்று எல்லோருக்கும் தெரியும். எனவே அரசு வேலையிலே தகுதியானவர்கள் வந்து விடுகிறார்கள். எனவே அதற்கு அடுத்த வகையிலே இருக்கக்கூடியவர்களுக்கு தனியார் துறையிலே கிடைப்பதற்காகத்தான் இந்த வேலைவாய்ப்பு முகாமை செய்து அதுவும் வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல் மாவட்டத்துடைய முன்னேற்றம் என்பதற்காக பல திட்டங்களை நாம் செயல்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கோம். ஒவ்வொன்றிலேயும் சின்ன சின்ன பிரச்சனை இருந்தால் கூட அதற்கு ஒரு மாற்று வழியை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காக அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறார். இப்பொழுது எனவே இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து அந்த மக்களுக்கு இருக்கிற பிரச்சனையை தீர்ப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படுகிறது.